ஹலோ மீடியா நெட்டிஃபார் யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் எஸ் திருப்பி தொடங்குமா தொடங்காதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயுமே வந்து இருந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும். அண்ட் எனக்குள்ளேயும் அந்த கேள்வி வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. டெய்லி ஏதாவது ஐபிஎல் அப்டேட்ஸ் வருதா வருதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மே மாதம் இறுதியில் வந்து பிசிசிஐ வந்து ஒரு கூட்டம் ஒன்று வைக்கிறாங்க. எஸ், அங்கே இருக்கிற பெரிய பெரிய கலந்துப்பாங்க. ஒரு மூணு டெஸ்ட் சீரிஸா மாத்திட்டு மீதி இருக்கிற நாட்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஐபிஎல் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைடா இது பண்ண போறாங்க போல. அண்ட் இதை தாண்டி சப்போஸ் இங்கிலீஷ் கண்ட்ரிஸ் ஒத்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாவது ஆப்ஷனா பாத்தீங்க அப்படின்னா யூஏஇயே வச்சிருக்காங்களாம். ஏன்னா லாஸ்ட் இயரே யூஏஇல பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சாங்க ஐபிஎல். ஸோ இந்த வருஷமும் வந்து அங்க அப்படியே கன்யூ பண்ணலாம் அந்த 31 மேட்சஸ் அப்படிங்கிற ஐடியால வந்து இருக்கிறாங்களாம். ஸ்ரீலங்கா கூட வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கண்ட்ரிஸ், அதுக்கு அடுத்து யூஏஇ, இது ரெண்டுமே செட் ஆகலங்கிற பட்சத்தில் தான் வந்து ஸ்ரீலங்காவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அண்ட் இப்போ டே பை டே வந்து அங்கேயும் கோவிட் கேசஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஸ்ரீலங்கா பக்கம்லாம் போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. யூஏஇ அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து, இது ரெண்டுலேயுமே வச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு முடிச்சிருவாங்க. அண்ட் இது கண்டிப்பாக வந்து அந்தந்த போர்டு வந்து சமயம் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஏன்னா பயங்கரமாக ரெவன்யூ பார்க்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ பாப்போம், வெயிட் பண்ணி. கண்டிப்பாக இது வந்து இப்போ ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆகா ஏதோ ஒரு நல்லதாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குல்ல, எனக்கும் அப்படிதான் வந்து இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாள் ஆகும், பார்ப்போம், அப்டேட்ஸ் வந்து ஃபர்தராக வந்து வரும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஐபிஎல் 2021 தொடர்ந்து நடக்கணுமா, நடந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், நீங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க, டீம்ஸ் எல்லாம் ஃபார்ம் எப்படி திருப்பி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி என்னென்ன இருக்கோ மறக்காமல் கான்வர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கில் வரும். ஸோ வந்து நீங்கள் ஏதாவது பேசணும், ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கூட கண்டிப்பாக பேசலாம். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.